கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. உள்ளே உயிராய் சுடர்வது நீ, வெளியே உலகாய் விரிவது நீ. உள்ளே உயிராய் சுடர்வது நீ, வெளியே உலகாய் விரிவது நீ. உயிரில் உணர்வாய் தெரிவது நீ, கவியில் களியாய் விரிவது நீ. அன்னை தமிழே, நீதானே அகமும் புறமும் எல்லாமும். இன்றும் உன்னை வணங்குகிறேன், என்றும் என்னை மறவாதே. வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி மூலம் அருமையான நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேருவகையும் கொள்ளுகிறோம். பன்னிசை வித்தகர்கள் அந்த வரிசையிலே நாம் புறநானூறு, கலித்தொகை இவற்றை கடந்து இன்று பரிபாடல் என்கின்ற அற்புதமான ஒரு நிலா முற்றத்தில் தேனாற்றங்கரையில் சில தேன்துளிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறோம். அருகே அமர்ந்திருப்பவர் பேராசிரியர் மா. வைத்தியலிங்கன் அவர்கள். அறிவு கடல், தமிழும் இசையும் கலந்த தனிப்பெரும் கடல் அவர். இங்கே மருத்துவமும் இசை மகத்துவமும் கலந்து வந்திருப்பவர் டாக்டர் சுந்தரையா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வருக ஐயா. பரிபாடல் என்கின்ற சொல், அது என்ன? பரி பரினா குதிரைன்னு தெரியும், ஆனால் இங்கே பரிபாடலுக்கு என்ன? நீங்கள் சொல்லுவது கொஞ்சம் விரிந்த பொருளை கொடுக்கணும். ம், நம்ம முதல்லயே பார்த்தோம், பாட்டு வேற பாடல் வேற. ஆமாம் இல்லையா? பா வேறேன்னு இங்கே பாடல் இருக்கு, பாடலே இருக்கு. அதனால இது பாடுவதற்குரியது என்பதை அப்பவே பதிவு பண்ணி விட்டார்கள் என்று தெரிகிறது. இந்த பரிபாடல் தொகுப்பில் இயற்றியவர் அது ஒன்று எடுத்தீங்கன்னா தெரியும். ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து அதை பாருங்க, இது யார் இயற்றியதுன்னு இருக்கும். கம்போசர் யாரு, இதற்குரிய பண் என்ன, பண் என்ன என்பதை இங்கே கட்டாயம் குறித்திருப்பார்கள். பண் சொல்லியிருக்கிறார்களே இல்லையா? ஆமாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றப்படி உதாரணத்துக்கு அந்த வைகையை பற்றி கடல் குறை படுத்த நீர் பாட்டு இருக்கு. ஆமாம். ஆசிரியன் நல்லந்துவனார் பாட்டு, நல்லந்துவனார் பாடியது, நல்லச்சுடனார் பாட்டு போட்டு பண் காந்தாரம் ரெண்டும் போட்டு பண் காந்தாரம். அது பாடியவர் யாருன்னா நல்லந்துவனார். அவர் நெய்தல் பாடுவதில் ரொம்ப சிறந்தவர். மொத்தம் பாட வராதுன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு ஒரு சில பேருக்கு சிலது ரொம்ப விருப்பமாக இருக்கும், அதனால நெய்தல் நிறையா பாடியிருக்கார். இங்கே வந்து அது என்பதில் வைகையை நான் ரொம்ப அற்புதமாக பாடி வச்சிருக்கிறார். தெரியுதுங்களா? இன்னொரு குறிப்பு என்ன இருக்கு, இச்சை வகுத்தவர் யாரு? நல்லச்சுதனார். நல்லச்சுதனார் இன்னொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லச்சுதனார் பாடியிருப்பார், இந்த நல்லந்துவனார் இசை வகுத்திருப்பார். ஓஹோ, இது மாதிரி மாத்தியம் செஞ்சுருக்காங்க. இவர்கள் என்ன சிநேகிதர்களா? எப்படி? அப்படி தெரியாது நமக்கு, பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் தெரியும். ரெண்டாவது ஒரே சமய காலத்தில் இருக்கணும், இருக்கு கட்டாயம் இப்படி தான் இருக்கணும். இல்லை இன்னொரு வேடிக்கை என்ன, பண் வகுத்திருக்கிறார்கள். பண் வகுத்தார்களுடைய தாள வகுக்கலையே போட்டுருக்கணும் இல்லை? ஆமாம். ஏன் வந்து எந்த பாட்டு தேவாரம் முதற்கொண்டு பண் கொல்லி கவானன்னு போட்டிருப்பாங்க, தாளம் போடணும் இல்லையா? யாரும் போடலை. அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, பாட்டு எப்படி போகிறதோ அதுதான் தாளம். ஓ,
பாட்டுக்கு ஏத்த மாதிரி தான் தாளமே ஒழிய அந்த நடையை நன்றாக உள்வாங்கி அதற்கேற்ற மாதிரி தான் பக்க வாத்தியங்களெல்லாம் இயங்குமே ஒழிய ஒரு தாளத்துக்கு முக்கியம்னு கொடுக்கறது கிடையாது. ரெண்டாவது பாட்டுக்கே ஒரு இயல்பான தாள அமைப்பு உண்டு. அதுமாதிரி பாடியிருக்கிற காரணத்தினால தாளம் என்கிற பாணி என்கிறது அந்த பாணி குறிப்பு இருக்காது. கலித்தொகையிலாகட்டும் இதுலையாக இருக்கட்டும் எங்கேயும் கிடையாது. இதில் என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டால் பரி என்ற சொல் சொல்லுக்கு என்னன்னு கேட்டாங்க. இந்த பரின்னாலே குதிரைன்னு தான் அர்த்தம். அவளே சொன்னாங்க குதிரைன்னு தான் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பரிதல் என்றால் அப்படி பூத்து வருதல் அர்த்தம். பருத்தி நன்றாக பறிந்து வந்திருக்கிறதான்னு கேட்பாங்க. மலர்ந்து வர வேண்டிய மலர்ந்து வருது. அதனால ஒரு தாளம் இன்னொரு தாளமாக வரும். அது இன்னொரு தாளமாக உருவாக ஒரு ஒரு திசரம் ஒரு கண்டமாகி கண்டம் மிஸ்ரமாக அப்படி அதிகரித்து வரும். அந்த அதிகரித்து வருதல் பரிணாமப்படுதல் இருக்கு பாருங்க, அதுக்கு பரிதல் அப்படின்னு பேர். அதனாலேயும் இது பரிபாடல். எல்லா பாட்டுகளும் அந்த மாதிரி உண்டா? எல்லா பரிபாடல்களும் அந்த மாதிரி நிறைய பாட வேண்டும். நமக்கு அதான் குறிப்பு. அதற்கு ஏற்றவாறு அமைந்த பாடல்கள் தான் பரிபாடல். பாடுவதற்காகவே இயற்றப்பட்ட கவிதைகள்னு வச்சுக்கலாம். இசையோடு பாடுவது, இசையோடு தாளமும் இசையும் புணர்த்து பாடுகிற பாட்டு இது பரிபாடல். மற்றதெல்லாம் பாட்டுக்குன்னு ஒரே மாதிரியான நடை இருக்கும். பெரும்பாலும் சதுஷ்டரமாக இருக்கும். பெரும்பாலும் கலித்தொகை வந்து உங்களுக்கு வந்து கண்ட நடையில் தான் இது கண்டமாகத்தான் அமைஞ்சிருக்கும். தக தகிட்டன் தான் போயிட்டுருக்கு. கண்டங்கிறது அஞ்சு இல்லையா? அதான் அஞ்சு கண்டம் அஞ்சு. ஆமாம். மிஸ்ர நடைங்கிறது ஏழு. ஏழு தேவாரத்தில் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா ஏழாத்தான் இருக்கும். ஆ பாவபூர்வமானது இசை, தமிழ் இசை அருமையாக பாவத்துக்கே முதன்மை. தாளத்தை அவர்கள் புறக்கணிக்கலை. தாளம் 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 தாளத்திற்கு குப்பை தாள இயல்பாக அமைந்திருக்கும். ஒரு எழுத்துன்னு சொன்னால் அதுக்கு இத்தனை மாத்திரை கணக்கு உண்டு. குறில்னா ஒரு மாத்திரை, நெடில்னா ரெண்டு மாத்திரை, அதுக்கு உட்பட்டு தானே அமையணும். அதனால தாள இயல்பாக வரும். அதற்கேற்றவாறு செய்யுள்ள இருக்கிற ஓசைக்கேற்ப தாளத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் தாளம் குறிக்கல அவங்க. சரி, பரிபாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடியை நீங்கள் ஆதி தாளத்துலேயும் பாடலாம், அதாவது சதுஸ்வரத்துலேயும் பாடலாம், கண்டத்துலேயும் பாடலாம், மிஸ்ரத்துலேயும் பாடலாம் இல்லைங்களா? அதுக்கு அதான் அதனால தான் பரிந்து பரிந்து வருகிற வருகிற பாட்டாக இருப்பது பரிபாடல். அதாவது சதுஸ்வரங்கிறது நாலு எண்ணிக்கை, கண்டம்ங்கிறது அஞ்சு எண்ணிக்கை, திஸ்ரம்னா மூணு, மூணு மிஸ்ரம்னா ஏழு. ஆமாம். அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி நடைகள் ரொம்ப விரிவாக யாரும் எடுத்து ஆராய்ச்சி பண்றது இல்லை. அதனால அதுக்கு இப்ப தாள சமுத்திரம் முதலான நூல்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் பிற்பட்டு வந்த நூல்களை ஒட்டி தான் இன்னைக்கு கிடைக்குது. பழங்காலத்து சமாச்சாரம் கிடைக்கல. இந்த திவ்ய பிரபந்தத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஒத்துங்கிற கணக்கு வருகிறது. ஏழு ஒத்துன்னா ஆயுதாளம், எட்டுன்னா நீங்கள் வந்து ஆயுதாளத்துக்கு எட்டு மாத்திரம் நீங்கள் கணக்கு பண்ணுறீங்க. இல்லை அவங்க ஏழு தட்டு வருதான் எட் தட்டு வருதான்னு பார்ப்பாங்க. தக்க திம்பி தக்க தாம் அவ்வளோதான். ஏழு தான் வரும் அடி இல்லையா? அது ஏழு ஒத்துன்னு, அது ஏழு ஒத்துன்னு வச்சுருப்பேன். நீ என்ன ஏழுனா உடனே மிச்சரத்தில் பண்ணுறதான்னு கேட்கக்கூடாது. அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஏழு தட்டு வரும் அவங்களுக்கு ஒத்து கணக்கு தான். அதனால தான் ஏழு ஒத்து. அந்த துருவம் மட்டியம் ரூபகம் அந்த தாளங்கள் அப்புறமா வந்தது, கொஞ்சம் பிற்காலத்தில் வந்தது. அதனால் இப்போ இந்த நல்லந்தவனாருடைய பாடலை பார்ப்போம். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால், நம்ம முதல்ல வந்து அகவல் வெண்பா இல்லையா, அதாவது செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசைன்னு பார்த்தோம் இல்லையா, அத்தனை ஓசையும் இதில் வரும். இப்போ பரிபாடலில் இருந்து ஒரு பாடலை கேட்போமா? நன்றா. 95 அடிகள் போகக்கூடிய இந்த பாட்டு மூன்றாவது பாட்டு.
திருமால் மீது பாடப்படுகிறது. சரி, அதிலிருந்து சில வரிகளை நம்முடைய டாக்டர் சுந்தரையா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். சங்கராபரண ராகம். ஆமாம் இல்லையா? ஆமாம். இந்த பாட்டை இயற்றியவர் கடுவன் இள எயினனார். இதற்கு இசையமைத்திருப்பவர் பெட்ட நாகனார். பெட்டன் நாகனார். பண் வந்து பாலையாள். பாலையாள் ஒன்று சொல்லட்டுமா? இந்த நாகர்கள் என்பவர்கள் இசையிலே வல்லவர்கள். நாகர்கள் இசையிலே வல்லவர்கள். அப்படி ஒரு குரூப் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் கூட்டம். அவர் நிறைய வாழ்ந்த இடம் தான் நாகப்பட்டினம், நாகூர். ஓஹோ, இதெல்லாம் நாகர்கள் என்பவர் ஒரு வகுப்பினர், குறிப்பிட்ட வகுப்பினர். அதையும் தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து ஒருத்தர் தான் இதை கம்போஸ் பண்ணி பேர் வச்சிருப்பாங்க நாகன். பெட்டன் மகன் நாகன், பெட்டா நாகனார். தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ, எந்த பொருளிலும் எது சிறப்பான அம்சமோ அது நீ. கண்ணன் கீதையிலே சொல்லும்போது, சூதாட்டத்தில் நான் பகடைக்காய்கிறான், மாதங்களில் மார்கழி என்றவன், சூதாட்டத்தில் நான் பகடைக்காய், சேனாதிபதிகளில் நான் கந்தன் என்கிறான். அதுபோல தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, அப்புறம் வச்சார் பாருங்க, சொல்லினுள் வாய்மை நீ, தீ என்றால் காடெறிய, தேனென்றால் பூமகிழ, வாய் நின்ற பேரருளே வாக்கு, சொன்ன சொல் சொன்ன சொல் சொல். அருமையான இந்த பாடலை கேட்போமா? நாற்றம் நீ, கல்லினுள் மணியும்.
அதுக்கு அடுத்தது நான் வந்து இதே இதை இந்த பாட்டினோடய கண்டினியூட்டி வந்து ஆதிதாளத்திலே பாடியிருக்கேன். இருந்தாலும் நேராக கேட்பது போல் இருக்குமா, அதற்கு நிகராக ஒரு ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க. நீங்கள் ஒரு பெரிய சாஸ்திரிய இசை போலவர். இது ரொம்ப பழங்காலத்து பாட்டு. இதை பாடுகிற பொழுது உங்களுடைய அனுபவம் என்ன? இதில் நிறைய ஒன்று வந்து நமக்கு தமிழ் நம்மளுடைய பாஷை, ஸோ அதெல்லாம் புரியறது. ரெண்டாவது நிறைய ஃபிலாசாஃபிக்கல், தீயினுள் திரள் நீ, தத்துவ சிறப்புகள் நிறைய இருக்குது. அண்டு பாடும்போது ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ஏன்னா நமக்கு புரியறதுனால நிறைய அதோட ஈடுபாடு இருக்குது. இன்றைக்கு இருக்கிற பாட்டுகளுக்கு இதற்கும் என்ன வேறுபாடு காண்கிறீர்கள் அல்லது ரெண்டும் ஒன்றாக இருக்கிறதா? ஒவ்வொன்றும் இசை வந்து கண்டினியூஸாக டெவலப் ஆகிறது தானே. இப்போ நம்ம வந்து பெரிய கீர்த்தனைன்னு அப்புறமா வந்ததில் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் கீர்த்தனைகள் வந்ததுக்கப்புறம் நிறைய சங்கதிகள் உண்டு. அப்போ அந்த பல்லவி, அனுபல்லவி, சரணம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வந்ததுக்கு முன்னாடி, எத்தனையோ ஆண்டுகள் முன்னாடி வந்திருக்கிற ஒரு பாடல் ஆனதுனால இதுக்கு முன்னோடியாக அது இருந்திருக்கு, வழிகாட்டியாக இருந்திருக்கு. சங்கராபரணத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கூட டெவலப் பண்ணலாம். என்னுடைய ஒரு நான் பாடகனானதுனால இதையே வந்து நிறைய பாடி பாடி மெருகேற்றி சங்கதிகள் கொண்டு வந்து ஒரு பெரிய பாட்டாக பாடக்கூடிய ஒரு அமைப்பு இதில் இருக்கு. அப்புறம் நிறவல் ஸ்வரம் தொண்ணூத்தஞ்சு வரி பாட்டை எப்படி கேட்டிருப்பார்கள்? அது நீங்கள் தான் சொல்லலாம்.
அந்த அளவு பொறுமை இருந்தது மக்களுக்கு. ரசனையும் அதுல நீங்க சொல்ற மாதிரி சங்கதிகள் போட்டு பாடி இருக்கிறார்கள். சங்கதிகள் போட்டு பாடி இருக்கிறார்கள், அதுதான் சிறப்பு. ஏன்னா உன்னையே இப்போ 95 வரியையும் நீங்கள் வந்து திஸ்ரம் மிஸ்ரம் கண்டம் பண்ணி பாடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் உங்களுக்கே தெரியும். அதுதான் சிறப்பு. பொறுமை ரசனை தான் அந்த பொறுமை. ரசனை தான் பொறுமை. ரசனையினால் தான் பொறுமை வருகிறது. ஆமாம். எவனுக்கு நல்ல உத்தேசம் இருக்கிறதோ அவனுக்கு தன்னுடைய செயலை செய்ய அவகாசம் அல்லது நேரமும் இருக்கிறதுமா. அது மாதிரி ரசனை தான் இப்படி ரசித்து கேட்க நீண்ட பாடலை கேட்கக்கூடிய பொறுமையும் கொடுத்துருக்கு. ஒரு கவி சொல்லுங்க. ஒரு இந்த ஒரு வேண்டுகோள், இதே பாட்டுலாம் அடுத்த வரி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தத்துவங்கள் இருக்கு. படித்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இந்த ரெண்டு. ஒன்று, சொல்லிலே வாய்மை நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ. என்ன அழகா இருக்கு பாருங்க. அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ. இப்போ நமக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா வானம், வானம் எங்கும் விரிந்திருக்கிறது, அனைத்தையும் தாங்குகிறது, எதுவும் தங்க இடம் கொடுக்கிறது, எதனுள்ளும் துலங்குகிறது, ஆனாலும் எதனாலும் தொடப்படாமல் விளங்குகிறது. வியாபியம் வியாபகம் ரெண்டுமே இருக்கு. இப்படி அப்படிதான் தத்துவத்தில் சொல்லுவார்கள். அதனால சொன்னேன். அப்படி ஐயா சொன்னபடி மலர்ந்து வருகின்ற பரிந்து வருகின்ற பரிபாடலின் துவக்கத்தில் இருக்கிறோம். அடுத்த பகுதியில் மீண்டும் பரிபாடலில் நாம் நம்முடைய பயணத்தை தொடங்குவோம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஓடும்